வணக்கம் ஆதன் தமிழ் நேயர்களே, இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டாக்டர் விக்ரம்குமார். விக்ரம்குமார், ஹாய் சார். ஹாய் மேம், வணக்கம். இப்போ இன்றைய நிலையில கபசுர குடிநீர் வந்து எல்லாரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதல்வரே பரிந்துரைக்கிறாரு, ஆயுஷும் பரிந்துரைக்குது. கபசுர குடிநீர்னா என்ன சார்? கபசுர குடிநீர் அப்படின்றது சித்த மருத்துவத்தை ரொம்ப வருஷமாவே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குடிநீர் வகையிலான ஒரு மருந்து. இதை வந்து பொதுவா நாங்க எதுக்கு பயன்படுத்துவோம்னா, கபசுரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு சித்தால. அதாவது 64 வகையான சுரத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க, அதுல கபசுரமும் ஒண்ணு. இப்போ இந்த கபசுரத்தை ஏன் பரிந்துரைச்சாங்க அப்படின்னா, அது நேரடியா கொரோனாவை அழிக்கும் அப்படின்ட்டு யாருமே சொல்லல. ஏன்னா அது வந்து ஒரு பொது வைரஸ். பட் கொரோனால இருக்கக்கூடிய சிம்டம்ஸுக்கும் கபசுரத்தில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸும் ஏறக்குறைய ஒத்து போகனால, அதாவது கபசுரம் கபம் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கனால அதை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அரசுக்கு பரிந்துரை செய்தாங்க. ஸோ அதை வைத்தும் மூத்த மருத்துவர்களுடைய ஆலோசனையை பேரும் இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நிலவேம்பு குடிநீர் பிளஸ் கபசுர குடிநீரா ஒரு நோய் தடுப்பு மருந்தாக ஒரு ப்ரொஃபைலட்டிக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. கூடவே கபசுர குடிநீர் நிலவேம்பு மட்டும் இல்லாமல் அந்த கன்வலசன் பீரியட்னு சொல்லுவாங்க, உடலை தேற்றுறதுக்காக சித்த மருந்தான அமுக்கராச்சூர்ண மாத்திரையும் நெல்லிக்காய் லேகியமும் கொடுக்கலாம் அப்படின்றது ரெண்டாவது ஜீவோல வந்திருக்கக்கூடிய ஆர்டர். மூணாவது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச்னு சொல்லுவாங்க, அதாவது நவீன மருத்துவத்தோடு இணைந்து சித்த மருந்துகளையும் அந்த கொரோனா பேஷண்ட்ஸ் இப்போ வார்டில் இருக்காங்க அப்படின்னா கொடுத்து பார்க்கறது. ஸோ அது மூலமா ஏதாவது மாற்றம் தெரியுதா, அவங்க சிம்டம்ஸ் குறையுதா அப்படின்றத வச்சு டாக்குமெண்ட் பண்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து இப்போ கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போதான் அந்த ஒரு அடிப்படை கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம கொடுத்து பார்த்தோம்னா டைரெக்டா அந்த விஷயங்கள்ல மாற்றம் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே நிலவேம்பு குடிநீரும் சரி கபசுர குடிநீர் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மூலிகை பொருட்கள் அதுல எல்லாத்தையுமே இருக்கு. குறிப்பாக சீந்தில், சுக்கு, வட்டத்திருப்பின ஒரு மூலிகை சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது, இம்யூன் மாடுலேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். கூடவே எல்லாத்துக்குமே தனித்தனி மூலிகை, இப்போ கபசுர குடிநீர்ல 15 மூலிகை இருக்கு. அது ஒவ்வொரு மூலிகையும் நீங்க எடுத்து ரிசர்ச் பிளேன்ல ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் இப்போ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் நிலவேம்புலையும் 9 மூலிகை சேரும், அதுலயுமே நல்ல ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த சயின்டிபிக் வேலிடேஷன் மட்டும் இல்லாம தனித்து சித்த மருத்துவத்துக்கும் சில தத்துவங்கள் இருக்கு. சுவை பேஸ் பண்ணி, வாதம் பித்தம் கபம் அப்படின்ற சொல்லப்படக்கூடிய முக்குற்றம் பேஸ் பண்ணியும் அது வெளிவரும்போது கபத்தை அழிக்கக்கூடிய ஒரு மொத்த ஒரு கஷாயமாக ஒரு குடிநீராக அது வெளிவருது. அது சித்த மருத்துவத்துடைய மிக முக்கியமான ஒரு அஸ்பெக்ட் என்னன்னா சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கூட்டு மருந்து தத்துவம். ஒவ்வொரு மூலிகையும் தனியாக செயல்படும் பொழுது ஒரு பயனை கொடுக்கும். அதுவே இதுல இருந்த மாதிரி ஒரு 9 மூலிகையோ 15 மூலிகையோ மொத்தமா சேர்ந்து அந்த பாயில் ஆகி அந்த டிகாக்ஷன் வரும்பொழுது அது ஒரு எஃபெக்ட கொடுக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ரொம்ப நாளா நாங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மருந்து தான் இப்ப அரசின் மூலமாக ஒரு ஜிஓவாக அரசாணையாக வெளிவந்திருக்கு. இப்போதைக்கு கபசுர குடிநீர் என்பது கொரோனாவை கொரோனா கிட்ட இருந்து நம்மளை தற்காத்துக்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தன்னார்வலர்கள் கூட கபசுர குடிநீர்களை வழங்கிட்டு இருக்காங்க. சில இதெல்லாம் போலி கபசுர குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போலி நிலவேம்பு கஷாய பொடிகள் கூட இப்பத்திக்கு நிறைய மார்க்கெட்டுக்கு வருது. சோ இத நாங்க எப்படி பாக்குறது, எது சரியான கபசுர குடிநீர் அப்படின்னு நாங்க எப்படி சூஸ் பண்றது, எங்க போய் வாங்குறது கபசுர குடிநீர் பொடியை? கண்டிப்பா இப்ப இந்த கபசுர குடிநீரும் நிலவேம்பு வந்து இது வந்து முக்கியமான ஒரு வித்தியாசமான நோய், எல்லாருக்குமே தெரியும். அது யாருமே இந்த சமூக இடைவெளியை மீறாம வீட்டுக்குள்ளேயே இருக்குன்றதா இப்ப அறிவுறுத்தல். அதேதான் சித்த மருத்துவர்களாகி நாங்களும் அரசும் அறிவுறுத்தது என்னன்னா அதுதான். ஆனா அதை மீறி இப்போ வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு அலைஞ்சு இந்த கபசுர குடிநீருக்காக அலைஞ்சு அந்த குவாரண்டைன் இதை வந்து தவிர்த்திடக்கூடாது, அதுலயும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். ஏன்னா இந்த மருந்து தேவைப்படுபவர்களுக்கு நேரடியாக வீட்டுக்கே கொண்டு போய் கொடுப்போம், அரசின் மூலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. தன்னார்வலர்கள் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னா, அரசு மூலமாகவே அங்கங்க சில தன்னார்வலர்களை பிரிச்சு விட்டுருக்காங்க. அவங்க மூலமா கொடுக்கறது வந்து ஒரு மருத்துவருடைய மேற்பார்வையில தான் அந்த மாதிரி போயிட்டு, அதுவுமே வீடு வீடாக தான் போகுது. யாராவது வந்து இப்ப தெரியாம ஒரு ரோட்டுக்கு நடுவில் நின்று எல்லாத்தையும் கூட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து தப்பு. மொத்த மக்களை கூட்டினாவே அந்த நம்மளுடைய சிஸ்டமே ஃபெயில் ஆயிடுற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அரசின் மூலமாக மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் ஒவ்வொரு வீட்டுக்குமே சென்று சேர மாதிரி தான் இப்ப நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் போக போகுது. இதுக்கு முன்னாடியும் போயிட்டு இருந்த மெத்தட் அதுதான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி சில இடங்கள்ல அந்த மாதிரி போய் நிறைய பேர் கொடுத்துறாங்க, அது வந்து தவறு. அப்படி மீறுவது ஒரு கண்டிக்கத்தக்க செயல் தான். இதுல போலி கபசுர குடிநீர் பிளஸ் நிலவேம்பு பேக்கெட்ஸும் இப்ப நிறைய வழக்கத்துல இருக்கு. ஏன்னா அனைத்து மூலிகையுமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் கிடையாது. இந்த அரசு சார்ந்த மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது இதுல வந்து தேர்ச்சி பெற்ற சில நிறுவனங்கள் வந்து கரெக்டா அந்த 15 மூலிகைனா 15 மூலிகையும் சேரணும், அல்லது 9 மூலிகைனா 9 சேர்ந்து கொடுத்தாதான் அதனுடைய எஃபெக்ட் கரெக்டா இருக்கும். சில பேர் சில இது கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா போட்டு வைக்கிறது வந்து தவறு. ஸோ நீங்க கபசுர குடிநீர் வாங்கும்பொழுது அரசு மூலமாக வந்தா பிரச்சனை இல்லை, அல்லது ஒரு ஃபார்மசியில போய் வாங்குறீங்க, சித்த மருந்து கடையில் வாங்குறீங்கன்னா அந்த ஜிஎம்பி சர்டிபிகேஷன் இருக்கா,
மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி முக்கியமா எல்லாத்துலயுமே வந்து இது கொரோனாவை அழிக்கும் அப்படின்ற எந்த இதுலயுமே போட்டிருக்க மாட்டாங்க ஒரிஜினல் இதுல. இதுல போலியா இந்த சமயத்துல வியாபாரம் பண்றவங்க தான் வந்து கொரோனாவை அழிக்கக்கூடிய மருந்து அந்த மாதிரி எல்லாம் போட்டு விற்பாங்க. அது எல்லாமே அவங்களுடைய வியாபார நோக்கம். இப்ப பொதுமக்களும் கவனமா இருக்கணும். எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவத்தை நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான தெளிவான விளக்கம் கிடைக்கும். நீங்களா வந்து அதை தயாரிச்சு நம்ம பாட்டுக்கு ஒரு இதை வந்து அதை குடிக்க கூடாது. கண்டிப்பா ஒரு அளவு பேர் குடிக்கிறது நல்லது. அரசா குடுக்கும் பொழுது மருத்துவர்கள் மூலமாக வீட்டுக்கு வரும்போது நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. எங்ககிட்டயே நிலவேம்பு கசாய பொடி ஏற்கனவே டெங்குக்காக வழங்கினது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி ஒரு டிகாக்ஷனா எடுத்துட்டு வர்றது, லைக் அதை எத்தனை நாளைக்கு குடிக்கலாம், எப்படி குடிக்கிறது, இத பத்தி சொல்லுங்க. இல்ல அப்படி எங்ககிட்ட நிலவேம்பு கசாயமும் இல்ல கபசுர குடிநீரோட பொடியும் இல்ல அப்படின்னா வேற என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கலாம்? இப்போ டெங்கு சீசன்ல வந்து நிலவேம்பு குடிநீர் இவ்வளவு நாள் அதோடைய இது இருக்குன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பைரி ஆயிருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது இல்லை. புதுசாக நீங்கள் ரீசெண்டாக ஒரு 1 மந்த் முன்னாடி வாங்கியிருக்கீங்கன்னா நிலவேம்பு குடிநீர் வந்து ஒரு 5 கிராம் பவுடர் எடுத்துக்கலாம். அதை 240 மில்லி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 60 ml வச்ச வைக்கணும். நல்லா சுண்டணும், காய்ச்சி அதை நான் 60 ml வந்த அப்புறம் 60 ml நீங்கள் டோஸாக எடுத்துக்கலாம். அப்படி தான் பயன்படுத்தணும். அப்படி ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கல, கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் வெளியில் போகாமல் வர முடியல, டாக்டர்ஸ் மூலமாக வந்து சேரல அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக மிளகு கஷாயம் வச்சு கொடுத்தீங்கனாவே நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஒரு சுக்கு காப்பி நம்ம குடிக்கிறது, தூதுவளை வீட்டு பக்கத்துல செடி இருந்தா எடுத்துக்கலாம், ஆடாதோடை இது எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு கூட கொதிக்க வச்சு குடிக்கலாம். அப்படின்னா தங்கப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டன் மில்க் அப்படின்ட்டு. அதுல ஒண்ணும் இல்லை, நம்ம பாரம்பரியமா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மஞ்சளும் மிளகும் சேர்த்து பாலில் கொதிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை ஏன் கோல்டன் மில்க்னு சொல்றேன்னா, நான் இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதனுடைய பெருமையை அறிஞ்சு அவங்க கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலப்படுத்திருக்காங்க. ஆனா நம்ம அதை வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாம இருக்கும். ஸோ அந்த விஷயத்த மீண்டும் நம்ம இந்த சமயத்துல கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும். மஞ்சள்ல இருக்கக்கூடிய கற்குமின்க்கும் மிளகுல இருக்கக்கூடிய பைப்பரின் ரெண்டுக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஆக்ஷன் இருக்கு. ஸோ தாராளமாக அதை எடுத்துக்கலாம். குறிப்பா இப்போ கொரோனா டைம்ல நம்மளே அறியாமே ஒரு தொண்டை கரகரப்பு இருமல் அந்த மாதிரிலாம் சைக்கலாஜிக்கலா சில ஃபீல் இருக்கும். குறிப்பா களப்பணியில இறங்கி போகும் பொழுது அந்த உணர்வுலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த தங்கப்பாலை குடிச்சா நல்ல ஒரு இது இருக்கும். தாலிசாதி வடகம்னு ஒரு சித்த மருத்துவ மாத்திரை இருக்கு, அதுவும் மருத்துவருடைய ஆலோசனை பேரில் நீங்க அதை வாய்ப்பகுதியில வச்சு சப்பி சாப்பிட்டோம்னாவே நல்ல ஒரு இடத்தை கொடுக்கும். இது கிடைக்கலன்னா தூதுவளை வந்து சட்னி அரைச்சி சாப்பிடலாம். இது கொஞ்சம் வெயில் காலம் இருக்கும்போது கொஞ்சமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தப்பிச்சுக்க முடியும். நல்ல கீரை காய்கறிகள் எல்லாமே அதிகமா எடுத்துக்கணும். வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. சார் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா வருவோம். எப்பவுமே அலோபதி டாக்டர்ஸ் வந்து கபசுர குடிநீர் வந்தாலோ இல்ல நிலவேம்பு கசாயம் வந்தாலோ அதுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து வைக்கிறாங்க, அதுக்கு எதிரான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இல்ல இதெல்லாம் வந்து சும்மா பேருக்காக சொல்றது, சும்மா ஒரு வார்த்தை காலத்துக்காக இதெல்லாம் சொல்றது, இதை எதுவுமே குணப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. நீங்க எப்படி பாக்குறீங்க, இதை எப்படி டீல் பண்றது? இல்ல மக்களுக்கு இது ஒரு குழப்பமாவே எப்போ இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஓகேங்க, கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி. ஆனா அனைத்து நவீன மருத்துவர்களும் இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னா அது கிடையாது. சிலர் அந்த மாதிரி கேக்குறாங்க, அதுலயும் கேட்கறதுலயும் பல்வேறு வகை இருக்கு. சிலர் கரெக்டா வந்து இதுல என்ன சயின்டிபிக் வேலிடேஷன் பண்ணிருக்கீங்களா, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றது தன்மையா கேட்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க. சில மருத்துவர்கள் நிறைய கேலி கிண்டல்கள் அந்த மாதிரி அவங்களை நம்ம கண்டுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு 80% நவீன மருத்துவர்கள் இப்ப இந்த ஜிஓவை ரொம்ப ஆதரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு அரசு மூலமாக வந்திருக்கு, அடுத்து சயின்டிபிக் வேலிடேஷன் பண்ணி நம்ம வெளியிடுறோம் அப்படின்றது சொல்றது அவங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய மருத்துவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஒருங்கிணைந்த மருத்துவன்றது அவங்களுக்குமே ஒரு விருப்பமான ஒரு விஷயம் தான். இப்போ நான் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு சித்த மருத்துவ பணி புரிஞ்சிட்டு இருக்கேன். எங்களுடைய மாவட்டத்தில் கடந்த 1 மாசமாகவே இந்த கொரோனா சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நவீன மருத்துவம் அதோட இணைந்து சித்த மருத்துவங்களையும் கொடுத்து அந்த விஷயங்களை மானிட்டர் பண்ணி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமான ரிசல்ட் கொடுத்துருக்கு, அதுக்கான டாக்குமெண்டேஷன் ஒர்க்கும் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் வெளிவரும்பொழுது இந்த மாதிரி கேலி கிண்டல்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும்னு நினைக்கிறேன். ஆனா திரும்பவும் சொல்றேன், நவீன மருத்துவத்தை அனைவரும் அப்படி கிடையாது. சிலருடைய போக்குனால மக்களுடைய மனதில் குழப்பம் ஏற்படுது, அதுதான் உண்மை. மிக்க நன்றி சார். ஓகே மேடம், நன்றி. ஓகே.